ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மின்சார வாகனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து பெட்ரோல் வந்து அதிகமாகிட்டு போகுது, டீசல் பெட்ரோலோடைய விலை வந்து அதிகமாகிட்டு போகுது. அதே நேரத்தில் வாகனங்களோட விலைகளும் அதிகமாகிட்டு இருக்கனால நிறைய பேரால் வந்து வாகனங்களை வாங்க முடியலை. அதனால் ஆட்டோமொபைல் துறையே வந்து சரிவில் இருக்கிறதா நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். அதே சமயத்தில் மின்சார வாகனங்கள் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சக்ஸஸான முறையில் வந்து போயிட்டுருக்குது. அந்த வகையில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு மின்சார வாகனத்தை வந்து கைனடிக் க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வாகனம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூன்று சக்கரம் கொண்ட வாகனம், அதாவது நம்ம லோடாட்டோ சொல்லுவோம்ல, அதே மாதிரி வாகனத்தை வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதோடய விலை பார்த்தீங்கன்னா 2,20,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் புனேயில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிட் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் வந்து சஃபர் ஸ்டார் அப்படின்ற பேரில் மூன்று வகையான வாகனத்தை வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனம் வந்து வர்த்தக பயன்பாட்டிற்காக பயன்படுத்தலாம், அதாவது 400 கிலோ எடை கொண்ட பொருட்களை வந்து இந்த வாகனத்தில் ஏற்றி செல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டீலால் கட்டமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஸ்டீல் பாடி ஃபுல்லாமே. இது நல்ல ஒரு டிசைனாகவும் நல்ல வலிமையானதும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற பேட்டரி வந்து 48 வோல்ட் லித்தியம் பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்டரி வந்து பவர் பார்த்திங்கன்னா 150 AH அப்படிங்கிற பவரை வெளிப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. பேட்டரி வந்து நம்ம முழுசாக சார்ஜ் பண்ணோன்னா 130 கிலோமீட்டர் வரையும் போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்தில் 3 ஸ்பீடு கொண்ட கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோட இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா, அதாவது கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிற இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அந்த வாகனத்தோட பேட்டரிக்கு வந்து 3 வருட வாரண்டியும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் வந்து எலக்ட்ரிக்கல் வாகனத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே போல் தான் இந்த வாகனத்தையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த வாகனம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வானிலை மாற்றத்தினால, அதாவது மழை எந்த ஒரு இதுலேயும் பாதிக்காத அளவுக்கு இதில் வந்து வண்ணப்பூச்சி கொடுத்துருக்கிறதாகவும் டியூப்லெஸ் சேசிஸ் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாகனம் பார்த்தீங்கன்னா, அதாவது பெட்ரோல் டீசல் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வாகனம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு 3 ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி மூலமாக யூஸ் பண்ணுறதுனால 1 கிலோமீட்டருக்கு வந்து 50 பைசா தான் ஆகும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த வாகனம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து முக்கியமான நகரங்களை விற்பனைக்கு கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு தனிநபர் பயன்பாட்டுக்காகவும் போக்குவரத்து பயன்பாட்டுக்காகவும் பயன்படுத்திக்கலாம், அதே நேரத்தில் வந்து நம்ம வணிக வர்த்தகத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க.